அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வெல்கம் டு தமிழ் இஸ்லாமிக் ரெமடி நம்ம கேக்குற துஆக்களை அல்லாஹு தஆலா உடனே கபூல் செய்ய நம்ம ஓத வேண்டிய ஒரு ஆயத்தை பத்தி தான் இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்றதுனால நிறைய ஸலாத் தோதவும் துஆ கேட்கவும் மறந்துடாதீங்க இன்றைய நாள்ல ஒரு நேரம் இருக்கு அந்த நேரம் நீங்க என்ன துவா கேட்டாலும் அல்லாஹு தாயலாத உடனே ஏற்றுக்கொள்வான் ஆனா அது இந்த நேரம் தான் குறிப்பிட்டு சொல்ல முடியாது ரெண்டு குத்துபாக்கு இடையில இருக்கிற நேரத்தையும் அசர்ல இருந்து மரபு வரைக்கும் இருக்கிற இடைப்பட்ட நேரத்திலையும் நம்ம அதிகப்படியா துவா கேட்கணும் இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த ஆயத் ரொம்பவே சக்தி வாய்ந்தது ஏன்னா இந்த ஆயத்துல அல்லாஹு தாயலாவுக்கு ரொம்பவே விருப்பமான அல்லாத்தோட ரெண்டு திருநாமங்கள் இருக்கு இந்த ஆயத் சூராத்தூர்ல இருபத்தி எட்டாவது ஆயத் இந்த ஆயத்த நம்ம ஜுமா லுஹா தொழுகைக்கு பிறகோ அல்லது ரெண்டு ஹாஜத் தொழுகைய தொழுத பிறகோ அதே இடத்துல அமர்ந்து கொண்டு யார்கிட்டையும் பேசாம முன்னொரு முறை ஓதி பிறகு உங்க தேவை எதுவோ நீங்க அல்லாஹுத்தாலா கிட்ட கேட்டீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் உங்க அல்லாஹு அல்லா உடனே கபூல் செய்வான் அந்த ஆயத் ரஹீம் ரஹீம் இஸ்மோட அர்த்தம் நன்மை செய்பவன் ரஹீம் என்கின்ற இஸ்மோட அர்த்தம் பெரும் கிருபையுடையவன் இந்த முழு ஆயத்தோட அர்த்தம் நிச்சயமாக அவனே அதிகமாக நன்மை செய்பவன் மற்றும் பெரும் கிருபையுடையவன் நமக்கு தேவையான அனைத்தையுமே நமக்கு கொடுக்கிற ஒரு ஆயத்தை தான் இது அதனால இன்ஷா அல்லாஹ் ஜுமா அன்னைக்கு ரெண்டு ரகாத் ஹாஜித் தொழுகையை தொழுது இந்த ஆயத்தை முன்னூறு முறை ஓதி நீங்க துவா கேளுங்க அல்லாஹு தாய்லா நிச்சயமா கபூல் செய்வான் அல்லாஹு தாய்லா நாம் அனைவரின் அனைத்து ஹலாலான தேவைகளையும் உடனே நிறைவேற்றி தருவானாக ஆமீன்